மோம் வீடியோ டான்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஏவே கேம்ஸ் வந்துட்டு நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இன்றைக்கி கேமுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது கார்ட்போர்டு. ஓகேங்களா, ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டோட ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி மேலே வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வரைஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ மேலே இருக்கிறத கட் பண்ணிட்டேங்க, அதே மாதிரி சைடில் கீழே இருக்கிறதையுமே வந்து கட் பண்ணிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறமா ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் பெண்ட் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பெண்ட் பண்ணிட்டேன், இப்போ லெஃப்ட் சைடுமே வந்துட்டு பெண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே இந்த கீழே இருக்கிறதையுமே வந்துட்டு பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் வரையும் போதே கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த பெண்ட் பண்ணினதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து செலோடேப் யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபெவி பாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இப்போ ஒரு சைடு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன், இதே மாதிரியே இன்னொரு சைடுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு செலோடேப் வந்துட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நின்றுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சா. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் வந்துட்டு இருக்கும் இல்லையா. இதை வந்துட்டு இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. தென் அந்த கார்ட்போர்டுக்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் இருக்கும் இல்லையா. அந்த பேப்பர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கும் இல்லையா. இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து வச்சு பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட் அளந்து பார்த்துட்டு வேணுங்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைடு அளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ சைடில் நான் அளந்து பார்த்தப்போ இந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் இந்த டாப்பில் வந்து வச்சு பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு, மறுபடியும் நான் வச்சு பார்த்துக்கிறேங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இருக்குது. இதை நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வேணுங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி கார்ட்போர்ட் அட்டை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். தென் இந்த பீஸோட பேலன்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு அஞ்சு பீஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டூத்பிக்கு, பேம்பு ஸ்டிக்கு, இல்லைனா வாசக்கூற்று மாறு இருக்கும்ல அதில் இருந்த ஸ்டிக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டினா போதும், வேணாட்டி வந்துட்டு இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாலு ஸ்டிக் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வந்து நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எங்கெல்லாம் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவி ஸ்டிக்கு, ஃபெவி குவிக்குன்னு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பட் காயறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் எங்கெல்லாம் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கீழே வைக்கிற ரெண்டு கார்ட்போர்ட் அட்டை வந்து வைக்கும்போது ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நிறையவே கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த இடத்துல நம்ம ஒரு கார்ட்போர்டு வைக்க போகிறோம். அது நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு மறந்துட்டேன். தென் அந்த வளையிற மாதிரி இருக்கிற கார்ட்போர்டு இருக்குது இல்லையா, அந்த கார்ட்போர்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் பென்சில் யூஸ் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி வளைச்சி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அப்படியே கை வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு நல்லா ஒட்டிக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அஞ்சு தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. மூணு, நாலு, அஞ்சு, ஆறுன்னு எத்தனை வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, மூணுக்கு கீழே வேண்டாம், அப்போ தான் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் கேப் விடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த கேப்பில் தோ இந்த மாதிரி நீளமாக வந்துட்டு நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த பேம்பு ஸ்டிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கார்ட்போர்டு அப்படின்றதுனால லைட்டாக ஃபர்ஸ்ட் நம்ம குத்தி விட்டுக்கலாம். குத்தி விட்டுட்டு அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோலில் வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான். இதே மாதிரியே நாலு ஸ்டிக்குமே வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த நாலு இடத்துல நான் வச்சுருக்கேன்.
ஆக்சுவலாக இதே மாதிரி கேம் வந்துட்டு நம்ம மொபைலில் விளையாண்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மொபைலில் அந்த கேமுக்கு பேர் என்ன அப்படின்றது வந்துட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு அந்த கேமோட நேம் வந்துட்டு ஞாபகம் இல்லை. இப்போது இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் வந்து நான் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதாவது ஜீரோ பாயிண்ட். ஓகேவா? எனக்கு இந்த ஜீரோக்கு ரெண்டு கண் மூக்கு வரைஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஜீரோன்னு மட்டும் எழுதிக்கோங்க, இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வளைவாக இருக்குது இல்லையா, இந்த வளைவாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நான் 50 மார்க்கு, 40 மார்க்கு, 30 மார்க்கு, 20, 10 அப்படின்ற 5 மார்க்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்குமே வந்துட்டு ஈக்குவல் மார்க்ஸ் கூட கொடுத்துக்கலாம், இல்லை இதை விட அதிகமான மார்க்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இந்த கார்ட்போர்ட் அட்டையை வந்துட்டு அப்படி நீங்கள் கலர் பண்ணி கேம் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு கலர் பண்ணல, அப்படியே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ஸு, முத்து, கோலி குண்டு, இல்லைன்னா ரப்பர் பாலு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு முத்து போட்டு உங்களோட ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தள்ளி விட்டீங்க அப்படின்னா அது போய் ஏதாவது ஒரு பாயிண்டில் நிற்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு உங்களோட மார்க். ஓகேங்களா? இந்த கேம் நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் விளையாடலாம், மூணு பேர் விளையாடலாம், நாலு பேர் அந்த மாதிரி விளையாண்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து 5 முத்தோ இல்லை 6 முத்தோ 10 முத்தோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 5 முத்து ஒவ்வொன்றா நான் போடுறேன் இல்லையா, ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல போய் விழுகுது. அது எல்லாமே வந்துட்டு நான் கவுண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? கவுண்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன வந்துட்டு நமக்கு பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துக்கணும். தென் செகண்ட் ஆள் விளையாடணும். செகண்ட் ஆள் விளையாடும் போது நம்ம எடுத்ததை விட கம்மி மார்க் எடுக்கிறாங்களா இல்லை அதிக மார்க் எடுக்கிறாங்களா அப்படின்றது வந்து கேம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 5 இடத்துல போட்டேன். 5 டோட்டல் பண்ணும்போது 150 எனக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் ஆள் விளையாடும் போது 150 மேலே எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வின்னு, இல்லை கீழே எடுத்தாங்க அப்படின்னா நான் வின்னு, அவ்வளோதாங்க. இப்போ செகண்ட் ஆள் வந்துட்டு என்னோட பாப்பா தான் விளையாட போகிறாங்க. ஸோ எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது 1வது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.